கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா, நீ புறக்கணிக்கப்படுதலை சந்திக்கிறாயா? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல். 1 பேதுரு 2:4. மனுஷீகமான உணர்ச்சிகள் யாவற்றிலும் பிறரால் புறக்கணித்து தள்ளப்படுவதே மிகவும் தாங்கொண்ணாததும் இருதயத்தை கிழிக்கக்கூடியதுமான ஒரு உணர்ச்சி எனலாம். தேவ மனிதர்கள் முதலில் புறக்கணிக்கப்பட்டு பின்னரே உயர்த்தப்பட்டிருப்பதை நாம் வேதாகம் முழுவதிலும் காண்கிறோம். யாக்கோபின் குமாரனான யோசேப்பு இதற்கு விதிவிலக்கானவன் அல்ல. ஆரம்பத்தில் அவன் தன் தகப்பனின் அன்பை அனுபவித்து கொண்டிருந்தது போல் தோன்றியது. ஆனால் விரைவிலேயே அவன் புறக்கணிக்கப்படும் வேளை வந்தது. முதலாவது அவனுடைய சகோதரர் அவனை புறக்கணித்தனர். அதன் பின்னர் தேவன் அவனுக்கு தந்த சொப்பனம் அவனுடைய தகப்பனால் அவன் கடிந்து கொள்ளப்பட காரணமாயிற்று. விரைவிலேயே அவன் தன் குடும்பத்திலிருந்து துண்டிக்கப்பட்டான். மீண்டும் போத்திபாரின் வீட்டில் அவன் உயர்த்தப்பட்டது போல் தோன்றியது. ஆனால் புறக்கணிக்கப்படுதல் அவனை பின்தொடர்ந்தது. ஆனால் முடிவில் தேவன் அவனை பார்வோனுக்கு அடுத்தவனாக சிங்காசனத்துக்கு உயர்த்தும் வேளை வந்தது. தாவீதும் கூட இச்சத்தியத்திற்கான மற்றொரு பொருத்தமான மாதிரியாவான். அவன் தன் வாழ்க்கையில் எதிர்கொண்ட புறக்கணிப்புகளையெல்லாம் சந்தித்த விதம் உண்மையில் மிகவும் வியப்புக்கு கூறியது. தாவீது சவுலுக்காக தன் கையில் ஒரு சுரமண்டலத்தை வைத்திருந்த போது சவுலோ அவனுக்காக தன் கையில் ஒரு ஈட்டியை வைத்திருந்தான். ஆனால் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இவ்விதமாகத்தான் நடத்துகிறார். முடிவில் தாவீது இஸ்ரவேலருக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டான். ஒருவேளை நீங்கள் உங்கள் சிநேகிதராலும் உங்கள் சொந்த மனைவி அல்லது கணவன், சகோதர சகோதரிகள் ஆகியோராலும் கூட புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் தேவன் தாமே உங்களை புறக்கணித்து விட்டது போல் உங்களுக்கு தோன்றக்கூடும். அன்னாளை கவனித்து பாருங்கள். கர்த்தரே அவளது கர்ப்பத்தை அடைத்திருந்ததாக நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1:5. அன்பான தேவ பிள்ளையே, நாம் கர்த்தருக்கு முழுவதுமாக சொந்தமானவர்கள் என்ற நிலைக்கு வரும் வரை இவ்வாறு தொடர்ச்சியாக நாம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படலாம். தேவன் நம்மை மேன்மையான ஆவிக்குரிய உயர்தலங்களுக்கு உயர்த்த விரும்பும் போது முதலாவது பிறரால் புறக்கணிக்கப்படும் பாதைகளில் நாம் நடந்து செல்லும்படி அவர் அனுமதிக்கிறார். இவ்வாறு நாம் பிறரால் புறக்கணிக்கப்படும் நேரங்களில் கர்த்தருடைய கிருபையினால் உள்ளான மனுஷனில் மகிழ்ந்து களிகூற பலனை பெற்றுக்கொள்வோமானால் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன்.